ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதீப் குட்டி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்குற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நார்மலாக ரவா தோசை, மசாலா தோசை, முட்டை தோசை இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்போம். ஆனால் அப்படி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து வெஜ் மசாலா தோசை செஞ்சு கொடுத்துப்பாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நமக்கு நல்லா ஹீட் ஆகட்டும். எப்போவுமே தாளிக்கிறப்ப ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு 2-3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பிரிஞ்சி இலை சேர்த்து இது நல்லா எண்ணெயில் வெடிக்க விட்டுக்கலாம். எண்ணெயில் வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதையுமே நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் 10 வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கொடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி அண்ட் ஒரு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு எத்தனை பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் செய்கிற அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 தோசைக்கு தாங்க இருந்தது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றல கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 தோசையோட அளவு தான் நான் சொல்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டை இடித்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ குழந்தைங்களுக்குலாம் நம்ம டெய்லி தோசையே சுட்டு கொடுத்தா வெறுத்துருவாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்துப்பாங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்களா, இப்போ நம்ம தேவையான காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை பட்டாணி, அப்புறமா பொட்டேட்டோ, கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். எல்லாமே 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இந்த அளவு ஃபுல்லாக கரெக்டாக 2 தோசைக்கு தாங்க கரெக்டாக இருந்தது. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு எத்தனை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். குழந்தைங்க சாப்பிடும்போது கூட இந்த பட்டாணி, கேரட், பீன்ஸ்லாம் இருக்கிறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே ஹெல்த்தியும் கூடங்க. இப்போ இது கூடவே நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும். நீங்கள் கறி மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டர் மசாலா எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்றல மிளகாய்த்தூள் வேணால் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போல்லாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்கலைங்க, மிளகாயும் 1 மிளகாய் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா இதை வேக விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நமக்கு சூப்பரான ஒரு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு தோசைக்கல்ல தோசை ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுக்கூட மசாலா அதை மேலே ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது தொட்டுக்கு கூட எதுவுமே தேவையில்லைங்க, வெறும் தோசையே போதும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிருக்கீங்க அப்படின்னா தயவு பண்ணி ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றியும் எண்ணெய் இல்லை நெய் உங்களுக்கு எது விஷயம் நீங்கள் அதை ஊற்றிக்கலாம். விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இப்போ வேக விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துருப்பாருங்க. வாவ், பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு வெஜ் மசாலா தோசை தயாராகிடுச்சு. அப்படி பரட்டி போட்டுக்கலாம். அங்கே தோசை எவ்வளோ முருவலாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் வீட்டில் ஆட்டின மாவு தாங்க. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ரேசன் அரிசியில் இட்லி மாவு எப்படி ஆட்டுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கிறேன். தேவைப்பட்டால் லிங்க் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாவுலேயே நம்ம ரொம்பவே சாஃப்டான இட்லி, அப்புறம் நல்ல முறுமுறுன்னு தோசை, ஆப்பம் எல்லாமே விட்டுக்கலாங்க, ரொம்பவே சூப்பராக வரும். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவுமே நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஒரு வெஜ் மசாலா தோசை தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அங்கே இதே மாதிரியே நம்ம தோசை இந்த மசாலாவிலேயே தோசையை நீளமாக கட் பண்ணி நூடுல்ஸ் மாதிரியும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே மிக்க நன்றி.